Praise the Lord, Church, and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அனைத்து மக்களின் தேவன் அளவில்லாமல் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாள் செய்தியின் தலைப்பு த பவர் ஆஃப் ஹிஸ் டச், அவர் தொடுதலின் வல்லமை. தி பவர் ஆஃப் ஹிஸ் டச். திறவுகோள் வசனம், கீவேர்ட் மேத்யூ 8:1-4. யாராயில் ஒருவர் 4 வசனங்களை வேகமாக அழகாக வாசிங்க. இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். ஆமென். இந்த வேத பகுதியை இந்த வாரத்தில் நான் வாசித்த போது பர்சனலாக மிகவும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். வேதத்தை வாசிக்கும் போது நாம் அதனால் ஈர்க்கப்பட வேண்டும், தொடப்பட வேண்டும். இதில் முதல் வசனம் சொல்லுகிறது, கிரேட் மல்டிடியூட்ஸ் ஃபாலோட் ஹிம், திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். ஜனங்கள் ஏன் பின்பற்றினார்கள் என்று கேட்டால் அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. அந்த பதில் என்ன? அது, இட் இஸ் ஃப்ரம் பீப்புள்ஸ் சைட். பட் காட் சைடில், ஜீசஸ் சைடில், வை தே ஃபாலோட் யூ என்றால் அவருடைய சைடில் வேறே ஒரு பதில் இருக்கிறது. இப்போது அந்த பதிலை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். த அட்மாஸ்பியர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை சுற்றிலும் இருந்த சூழ்நிலை என்ன? நம்பர் ஒன் ஹோலினஸ். அவரை சுற்றிலும் இருந்த அந்த பரிசுத்த சூழல் ஜனங்களை அவர் பக்கமாய் கொண்டு வந்தது. சங்கீதம் 47:8 இவ்விதமாய் சொல்கிறது, தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிற இடம் பரிசுத்தமான சிங்காசனம். அந்த பரிசுத்த சிங்காசனத்தில் நம்முடைய ஆண்டவர் வீற்றிருக்கிறபடியால் ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். த வேர்ட் ஹோலினஸ் என்றால் செட் அப்பார்ட் என்று அர்த்தம். செட் அப்பார்ட், அது தேவனுக்கென்று மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டது என்று அர்த்தம். இன்றைக்கு மக்கள் நினைக்கிற பரிசுத்தம் என்பது வேறே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பரிசுத்தத்தை நினைத்து கொண்டும் பேசி கொண்டும் இருக்கிறதை நாம் காண்கிறோம். சில சபை உண்டு, சபை முழுவதும் வெண்ணுடை தரித்தால் அது பரிசுத்தம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஸோ வெண் வஸ்திரம்தான் பரிசுத்தம் என்பது அவர்களுடைய தாட். சில சபை இருக்கிறது, இப்போ இல்லை, பூர்வகாலத்தில் காலுக்கு செருப்பு போடாமல் இருந்தால் பரிசுத்தம் என்று நினைத்த காலமெல்லாம் இருந்தது. காலுக்கு செருப்பை போட மாட்டார்கள், அதை பரிசுத்தமாய் கருதினார்கள். அமெரிக்காவிலே இப்போதும் ஒரு சபை இருக்கிறது, டை கட்டவே மாட்டாங்க. ஸோ டை கட்டலைன்னா பரிசுத்தம் என்று அவர்கள் நினைப்பார்கள். அதே சபையில் வீட்டில் டிவி வச்சுக்க மாட்டாங்க, டிவி இல்லைன்னா அது பரிசுத்தம் என்று நினைப்பார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை நினைத்து கொண்டு செய்து கொண்டு அதை பரிசுத்தமாய் நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனம் பரிசுத்தமான சிங்காசனம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஸோ அந்த பரிசுத்தமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் வருவார்கள். அப்படி என்றால் இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு பரிசுத்த சூழ்நிலையில் வாழ்கிறோமோ அவ்வளவிற்கும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஸோ பர்சனலாக ஒவ்வொருவரும் ஒரு பரிசுத்த, நீங்கள் அமர்ந்திருக்கிற இடம் ஒரு பரிசுத்த வட்டமாய் மாறுவதாக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் சூழ்நிலை பரிசுத்தமான ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வரும்படியாக
நாம் நம்முடைய வாழ்க்கையை அதற்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது இயேசுவினுடைய அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:14-15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும். கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவும் அன்பு. அவர் அன்பினால் நெருக்கி ஏவப்படுகிறவர். ஸோ அன்பின் சூழ்நிலை, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு அன்பின் சூழ்நிலை நிரம்பி இருக்கிறதை நாம் காண முடியும். ஆகவே இந்த அன்பின் ஆண்டவருடைய அந்த அன்புக்காகத்தான் உலகத்தில் மக்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி ஓடி வந்தார்கள். அன்பு எல்லாரையும் கவரக்கூடிய ஒன்று. நாமும் கூட எல்லார் மேலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ சில எதிர்பார்ப்புகளோடு நேசித்தால், அந்த எதிர்பார்ப்புகள் நின்று விட்டால் அந்த நேசமும் நின்றுவிடும். The true love is without any expectation. எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் இயேசு இந்தளவாய் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம் பேரில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். நம்மிடத்தில் எதையுமே எதிர்பார்க்கலை. ஒருவேளை அவர் எதிர்பார்த்திருந்தால் நம்மிடத்தில் என்ன செய்ய முடியாது? அன்பு கூறவே முடியாது. 2024 விசுவாச மக்களே, நீங்கள் ஆண்டவரிலே அன்பு கூறுகிறீர்களா? அவருடைய சபையிலே உங்களுக்கு அன்பு இருக்கிறதா? திருச்சபையின் ஊழியத்திலே உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கிறதா? எந்த விதமான வருமானத்திற்காகவும் நாம் சபையை நேசிக்கவே கூடாது. வருமானத்திற்காக அல்லவே அல்ல. ஒரு சபை என்று சொல்லும்போது அது பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம். அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பேரில் அப்படிப்பட்ட ஒரு அன்பை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அன்பாக இருந்ததுனால தான் ஜனங்கள் சூழ்ந்திருந்தார்கள். நீங்களும் நானும் அதே தெய்வீக அன்பை வெளிப்படுத்தினால் நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நம் மூலமாய் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். பழைய காலத்திலே அதிகாலையிலே பாடல்கள் பாடினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் காலையிலே பாடுவார்கள். என்ன தெரியுமா? என்னை காண்போர் உம்மை காண, உம் சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண, உம் சாயல் என்னில் வேண்டும். விடிய காலையிலே. ஸோ அவங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க உங்கள் தாட்டு. விடிய காலையில் முழிக்கும் போது உங்கள் தாட் என்ன? ஐயா 24 hours கையில் மொபைல், 24 hours மொபைலை தான் பார்க்குறீங்க. சர்ச்சு கேம்பஸ்குள்ளே வரும்போது எதுக்கு மொபைலு? அப்பவும் மொபைல் நோண்டணுமா? சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு மொபைல் நோண்டணுமா? ஓகே, பாட்டு பாடுறவங்க பாட்டு எடுக்கிறதுக்கு ஓகே, பாட்டு எடுக்கிறதோடு நிறுத்திக்கணும், அப்போ தான் ஓகே. ஸோ நாம் என்ன செய்கிறோம் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். நம்மை பார்ப்பவர்கள் இயேசுவை காணும்படியான, இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக. பவுல் சொல்லும்போது நீங்கள் நிருபங்கள் என்றார். நிருபங்கள் என்றால் தமிழில் என்ன? நான் சொன்னதே நிருபந்தான். நிருபங்கள் என்றால் என்ன? லெட்டர், லெட்டர். நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை விளக்கும் கடிதங்களாக இருக்க வேண்டும். வி ஆர் லெட்டர்ஸ், எபெஸ்டில், நிருபம். ஆக ஆண்டவரை சுற்றிலுமாக ஒரு பரிசுத்த சூழல், ஆண்டவரை சுற்றிலுமாக அன்பின் சூழ்நிலை. மூன்றாவதாக Mark 6:34 அவரை சுற்றிலும் இருந்த மூன்றாவது சூழலை பாருங்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் ஆடுகள் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார்.
அவர்கள் மேல் மனதுருகி. So care for people. ஜனங்கள் மேலே அதிக கேர் எடுத்துக்கொண்டார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை குறித்து அவர் என்ன செய்தார்? அப்படி என்றால் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக மெய்ப்பனுடைய வழிகாட்டுதல் வேண்டும், மெய்ப்பனுடைய போதனை வேண்டும். So God has appointed some shepherd, pastors. ஆகையால் தன்னைத்தானே மேய்த்து கொள்ளுகிற தன்மை அபத்தமானது. அநேகர் மிகப்பெரிய ஓவர் அறிவாளிகள். அந்த ஓவர் அறிவாளிகள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். அது வேதாகமத்திற்கு புறம்பானது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அப்பொழுதுதான் நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா மேய்ச்சல் என்பது அதாரிட்டி ஆஃப் ரூலிங், ஆடுகளை மேய்க்கிறவருக்கு கொடுக்கப்பட்ட அதாரிட்டி. ஒரு ஆளுகை, ஒரு லீடர்ஷிப். லீடர்ஷிப்புக்குள்ள கீழே உங்களை தாழ்த்தி நீங்கள் மனப்பக்குவத்தோடு சரியாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களை நீங்களே மேய்த்து கொள்ளுகிற ஒரு ஆள். உங்களை நீங்களே மேய்த்து கொள்வது நாட் பிப்ளிக்கல், நாட் பிப்ளிக்கல். இயேசு எதற்காக மனதுருகினார், எதற்காக கவலைப்பட்டார்? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்காக. ஸோ அவரை சுற்றிலுமாக ஒரு கேரிங் ஸ்பிரிட் இருந்துச்சு. உண்மையான அன்பு வேண்டும், உண்மையான அக்கறை வேண்டும், ஜனங்களை குறித்து அக்கறை வேண்டும். சபைக்குள்ளே வருகிற நீங்கள் உங்கள் பக்கத்தில் அமரக்கூடியவர்கள் இன்றைக்கு வரவில்லை என்றால், ஐயோ அந்த அண்ணன் ஏன் வரவில்லை, அந்த அக்கா ஏன் வரவில்லை. உண்மையான அன்பு வேண்டும், உண்மையான பாச வேண்டும். அநேகர் வருவார்கள் போவார்கள், யார் வருகிறார்கள் என்று தெரியாது, யார் போகிறார்கள் என்று தெரியாது. அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அக்கறை இல்லை. காரணம் என்ன? இருதயத்தின் ஆழத்தில் உண்மையான அன்பில்லை. நான் கிறிஸ்துவின் மேல் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி சொந்த சகோதரனை பகைக்கிறவனை வேதம் என்ன சொல்கிறது? அவன் அன்புள்ளவன் என்று வேதம் சொல்லவில்லையே. அட்மாஸ்பியர். இஃப் த சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இந்த சபை அது ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொன்னால் இந்த மூன்று அட்மாஸ்பியருக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்பர் ஒன்று ஹோலினஸ், நம்பர் இரண்டு அன்பின் நிறைவு, மூன்று கரிசனையின் சூழல். ஒருவரை ஒருவர் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு கரிசனை தேவை. ஹலலூயா, ஹலலூயா. ஸோ இயேசுவிடத்தில் திரளான கூட்டம் வந்ததற்கு காரணம் இதுதான். ஜனங்கள் சைடில் கேட்டால் நிறைய நெகட்டிவான விஷயம் இருக்கும். ஏன் இயேசுவை பின்பற்றினீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க? சுகத்துக்காக. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? சாப்பாடு கொடுக்குறார், அஞ்சு அப்பம் ரெண்டு மீன், மீதி எடுத்துக்கலாம், நல்ல சாப்பாடு. ஸோ மிரக்கல் ஃபுட்டு நிறையா கிடைக்குது. அப்புறம் ஏன் இயேசுவை பின்பற்றுறீங்க? பிரசங்கம் நல்லா இருக்கு. அப்புறம் இயேசுவை ஏன் பின்பற்றுறீங்க? ஒரு கூட்டம் குற்றம் கண்டுபிடிக்க, இயேசு என்ன பெல்ட் போட்டிருக்கிறாரு, என்ன ரோப் கட்டியிருக்கிறாரு, இயேசு கை கழுவிட்டு சாப்பிட்றாரா, கை கழுவாம சாப்பிட்றாரா. ஒரு கூட்டம் இயேசு சனிக்கிழமை என்ன பண்ணுறாரு, சனிக்கிழமை என்ன நாள், சாபத், சனிக்கிழமை என்ன பண்ணுறாரு? ஸோ பீப்புள் சைட், பீப்புள் சைடை பார்த்தா வாழ முடியாது. பீப்புளுடைய நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸை பார்த்தா ஜீவிக்க முடியாது. பீப்புளுடைய நெகட்டிவான திங்கிங், நெகட்டிவான அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நம் பதில் சொல்ல போனால் ஊழியமும் செய்ய முடியாது. பிகாஸ் தே ஆர் நெகட்டிவ். நெகட்டிவ் ஆல்வேஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மிக முக்கியமான வலுவான மூன்று சூழலை உடையவராயிருந்தார்.
அன்பின் சூழ்நிலை, பரிசுத்தத்தின் சூழ்நிலை, கேர் எடுக்கிற சூழ்நிலை, கரிசனை நிறைந்த சூழ்நிலை, இந்த மூணு சூழ்நிலை நமக்கு வேணும், உங்களுக்கு வேணும், சபையாக இந்த மூன்று சூழலும் நமக்கு வேணும்னு சொன்னால் மனமார கைதட்டி வாயார ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நிறைய பேர் என்ன செய்தாங்க, மல்டிடியூட் ஃபாலோட் ஹிம். இந்த வருஷம் மல்டிடியூட் திரளான ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வசனம் ரெண்டு சொல்கிறது, வசனம் ரெண்டு எட்டு ரெண்டு. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். என்ன ஒரு வார்த்தை! அவன் நம்பர் ஒன்று குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகத்தின் தன்மை உடல் அமைப்பின் மாற்றம். அவன் மூக்கு அழகை இழந்திருப்பான், கரங்கள் சுண்டி போயிருக்கும், சரீரம் அழுகி கொண்டிருக்கும், பாளையத்திற்கு புறம்பான வாழ்க்கை. அவனை பார்ப்பவர்கள் தீட்டு தீட்டு என்று அவமரியாதை செய்து ஓடுவார்கள். ஸோ வெட்கி கூனி குறுகி வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுதான் குஷ்டரோகியினுடைய சூழ்நிலை. ஆனால் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, உங்களை விட 100% அவன் பெட்டர். புரிஞ்சா ஒரு ஆமேன்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் புரியுது? உங்களுக்கு கை நல்லா இருக்கு, உங்களுக்கு கால் நல்லா இருக்கு, உங்களுக்கு சரீரம் அழகா இருக்கு, நீங்க ரொம்ப அழகாத்தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட இல்லாத சிறந்த ஒன்று, இவ்வளவு அருவறுக்கத்தக்க நிலையிலே தன்னைத்தானே வெறுக்கும் நிலையிலிருந்து கொண்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால். இது யார் சொல்லுவா? புரியுதா? இது யாருங்க சொல்லுவா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால். அப்படின்னா என்ன? ஒருவேளை என்னை சுகமாக்குவது உமக்கு சித்தம் இல்லாமல் இருக்கும் என்றால், I'm so happy to accept that because for me, your will is important. எத்தனை பேருக்கு இது புரியுது? புரியாது, எனக்கு தெரியும், புரியாது. ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த காலத்தில் பலதரப்பட்ட டாபிக் தான் டாமினேட் பண்ணுது. மக்களை கவரும் நிறைய டாபிக் டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிறது. த வில் ஆஃப் காட், கடவுளின் சித்தம் என்பது மறந்து போன ஒன்றாக இருக்கிறது. கடவுளின் சித்தம் மறந்து போன ஒரு விஷயமாக இருக்கிறது. எபிரேயர் 10:7 சொல்கிறது, அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமா, தேவ சித்தம் என்பது என்ன, என்னுடைய போஜனம் என்ன சொல்லுங்க, நல்லா பேசுங்க. ஆமா, எபிரேயர் 10:7, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இயேசு வந்ததே எதற்காக? சித்தத்தின்படி செய்வதற்காக. யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கு போஜனம் என்றார். பார்த்தீங்களா? அப்போ த சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஜீசஸ் லைஃப், இயேசுனுடைய வாழ்வினுடைய மையம் என்னவா இருந்துச்சு? தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம். இப்போ பாருங்கள், அந்த குஷ்டரோகி எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு அனுபவம் உள்ளவராக இருந்தார். ஸோ வாட் இஸ் டீப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் காட்? இன்னைக்கு
எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்துட்டு ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்தாரும்போம். அநியாய வழியாக சம்பாதிக்கிறவன் கூட கர்த்தர் கொடுத்தாருன்னு தான் சொல்கிறான். இப்போ குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவன் கூட கர்த்தர் கொடுத்தாருன்னு தான் சொல்கிறான். ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கிற நாள், அந்த நாளில் சம்பாதிக்க போகிறது மிகப்பெரிய தப்புன்னு எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட சம்பாதிக்க போய் சம்பாதிச்சுட்டு கர்த்தர் கொடுத்தாருன்றான். உங்களுக்கு புரியுதா என்ன தொடர்பு இல்லைன்னா? தேவ சித்தம், தேவ சத்தம், அது தெரியலை. நாங்கள்லாம் ஊழியத்திற்கு வந்த ஆண்டவரை அறிந்து கொண்ட காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் உணர்த்தப்பட்ட விஷயம், அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணி சொன்ன எங்களுடைய மென்டர்ஸ் பேசின விஷயங்கள், தேவ சித்தம். எதை சொன்னாலும் போய் முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய சித்தமானு தெரிஞ்சிக்காம நீ இறங்காதப்பாம்பாங்க. ஆண்டவருடைய சித்தம். ஒரு முறை ஒரு ஊழியர் கன்வென்ஷன் பிரசங்கத்திற்கு ஒருவர் வரவில்லை என்று சொன்ன உடனே அதை கேட்டு இறக்கப்பட்டு போய்விட்டார். போகிற வழியிலே ஒரு விபத்தை அவர் சந்தித்தார். அதற்கு பிறகு அவர் ரொம்ப யோசித்தார். கன்வென்ஷனுக்கு ஒருவர் பிரசங்கம் பண்ண வரல, அவர்களுக்கு போய் பிரசங்கித்து உதவி செய்ய வேண்டும் என்று போனாலும் நான் போவது தேவ சித்தம் என்று கேட்காமல் வந்ததினாலே இப்படி நடந்து விட்டதோ என்று அவர் மிகவும் கவலைப்பட்டு கலங்க ஆரம்பித்தார். எல்லாத்துக்கும் தேவ சித்தம் பார்ப்பாங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் நீங்கள் இந்த தேவ சித்தம்ன்ற விஷயம் தெரியுமான்னு கேளுங்க. தேவ சித்தத்தை நீங்கள் அறிய முற்படுறீங்களான்னு கேளுங்க. முக்கியமானதுக்கும் தேவ சித்தம் பார்க்கறதில்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேவ சித்தம் பார்க்கறதில்ல. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மனதில் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவ சித்தம் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னது புரிகிறதா? உடைந்து போன விரல்கள், அழுகி போன மூக்கு, அழுகி போன உடல்நிலை, இந்த குஷ்டரோகி பார்ப்பதற்கு துர்நாற்றம் வீசக்கூடிய அலங்கோலமான அசிங்கமான சரீரத்தில் இருந்தாலும் நீங்கள் நன்றாய் ஆராய்ந்தவர், உங்களை விட அவன் அழகானவன், உங்களை விட அவன் சிறந்தவன். அவ்வளோ நிலையிலும் அவன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்திற்கு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வசனங்களின் அடிப்படையில் நான் சொல்ல வருவது என்ன? தேவ சித்தம் பாராமல் செய்கிற எல்லாமே அசிங்கமானது தான். தேவனுடைய சித்தம் சரியாக புரிந்து கொள்ளாமல் செய்கிற அனைத்துமே அவலட்சணமானது தான். தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தத்தின் படி செய்யப்படாத எந்த ஒரு காரியத்தில் எத்தனை லாபங்கள் வந்தாலும் அது தேவ ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடே தான் வேதனை கூட்ட மாட்டார். தேவ சித்தத்தின்படி உனக்கு கொஞ்சம் வந்தாலும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமே. உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டியது கர்த்தர். எப்படி ஆசீர்வதிப்பார்? வறட்சியான காலத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பொருள் என்ன? வறட்சியான காலத்திலும் நீ கர்த்தரின் கண்களை பார்க்கக்கூடியவன், வறட்சியான காலத்திலும் கர்த்தரின் சித்தம் செய்கிறவன். சிறிதும் பெரிதுமான காரியங்களுக்கு ஐயா உம்முடைய சித்தம் என்னவோ. ஆதிகாலத்திலே பக்தர்கள் பாடின பாட்டெல்லாம் இதுதானே. கடந்த 10-20 ஆண்டுகளுக்குள்ளாக வந்த புதிய பாட்டிலே தேவ சித்தம் என்னும் சத்தம் எங்கே ஆயிலும் இருக்கிறதா என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் கிடைக்காது. வேறு ஒரு ஜெனரேஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நவகால ஜெனரேஷனுடைய திங்கிங் வேற, எதிர்பார்ப்பு வேற, ஸ்டைல் வேற, எல்லாமே வேற. ஆனால் ஆதியில் வாழ்ந்தவர்கள் அப்படி வாழலை, பிப்ளிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. உம் சித்தம் போல்
என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும் உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கை வர்த்தி காட்டுங்க பாப்போம். அதான் நான் சொன்னேன்ல, தெரியாது உங்களுக்கு. நமக்கு எப்படி தெரியாது? This is modern Christian life. Modern Christians are concentrating celebration. Modern Christians are celebrating worship. Modern Christians are always thinking and meditating about faith. Modern Christians are always thinking and following some new insights. நவமான காரியங்கள், புதியவைகள். I tell you one thing. புதுசு புதுசு புதுசுன்னு பைபிளை விட்டு இன்றைக்கு ரொம்ப தூரம் போயிட்டுருக்குறாங்க. ஆன்லைனில் பிரசங்கம் கேட்க தொடங்கியிருக்கிறீங்கன்னா நல்லது. ஆனால் அதில் இருக்கிற மாதிரி ஆபத்துகள் வேறு எதுலையும் இல்லை. நிறைய கோமாளி பிரசங்கங்கள், ஜனங்களை வஞ்சிக்கிற பிரசங்கங்கள், ஜனங்களை ஏமாற்றும் பிரசங்கங்கள், நூதனமான புதிய கொள்கைகள், அதுக்கு பேர் ரெவலேஷன் சொல்கிறான். ஐ டெல் யூ, த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ரிட்டன் ரெவலேஷன் ஃப்ரம் காட். தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை தான் ரெவலேஷனாக வந்திருக்கு. அதற்கு விகற்பமான ஒரு ரெவலேஷன் கடவுள் தரவே மாட்டார். அது பிசாசினால் உண்டானது. Do not follow one-way teaching. Do not follow one-way preaching. ஒன்வேயில் இருக்கிற எதையும் பின்பற்றாதீங்க. ஒன்வேயில் போய் போய் பழகிட்டீங்கன்னா பேலன்ஸ்டான டீச்சிங் உங்களுக்கு புரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லெப்ரசி மேன், அவனை பற்றி ஒருவரையிலே சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை நன்கு புரிந்து கொண்டவன். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. இயேசுவை மிக மிக நன்கு புரிந்து கொண்டவன். என்ன மேட்டர் என்ன தெரியுமா? இயேசுவை நன்கு அவன் புரிந்து கொண்டபடியால் இயேசு எதற்காக வந்தார் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். பிதாவின் சித்தம் செய்ய இயேசு வந்தார், அதுவே எனக்கு போஜனமும் என்றார். அப்போ இயேசு எதற்கு முக்கியத்துவம் தருவார் என்பதை அறிந்து அவரோடு பேசுகிறான் என்றால், முரண்பாடாக செய்கிற ஜெபங்கள், முரண்பாடாக பேசுகிற பேச்சுக்கள், முரண்பாடாக வருகிற சிந்தனைகள், இவைகள் அத்தனையும் இயேசுவை புரிந்து கொள்ளாததினால் நடக்கிற விஷயங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், எத்தனை வருஷம்னாலும் நீ இயேசுவை சரியாய் புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்ப உன்னால் சிந்திக்க முடியும். நீ இயேசுவை சரியாய் புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்ப சரியாய் உன்னால் ஜெபிக்க முடியும். நீ இயேசுவை சரியாய் அறிந்திருப்பாய் என்றால் நீ சரியாய் இயேசு என்ன விரும்புகிறார் என்று உன்னால் யூகித்து பார்க்க முடியும், செய்ய முடியும். இது எதுவுமே இல்லை, சம்பந்தம் இல்லாமல் நீ விரும்புகிறதே வாழ்க்கை. அதைத்தான் நம்மவர்கள் பெரியவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? கொண்டதே கோலம், கொண்டதே கோலம், கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இங்கே ஒரு பெரியவர் இருப்பதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கண்டதே காட்சி, இதுதான் இன்றைய விசுவாசிகள். ஒரு முறை ஒரு சகோதரி 2 வாரம் சபைக்கு வரவில்லை. அந்த சகோதரி
நடைபெற்ற ஸ்பெஷல் மீட்டிங் வந்து உட்கார்ந்தாங்க. என்னை பார்க்க விரும்பலை, ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க. சில நேரம் பாஸ்டரை பார்க்க விருப்பம் இருக்காது, அதுக்கு காரணம் அவங்களுக்கு தான் தெரியும், ஏதோ காரணம் இருக்கும். அதனால் பாஸ்டர் கிட்ட வரமாட்டாங்க, பாஸ்டரை விட்டு ஒதுங்கி ஒளிஞ்சு போவாங்க. இட்ஸ் ஓகே. நான் அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், என்னாச்சு ரெண்டு வாரமாக நீங்கள் வரல? முகத்தை பார்க்க முடியாது, குபுக்குன்னு அழுதாங்க. அழுதுட்டு அது ஒரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, நான் இப்போ கன்சீவ் ஆகிட்டேன். அதுக்கும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்னம்மா சம்மந்தம், நல்லதானம்மான்னு. இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்குண்ணா. என்னம்மா பிரச்சனை? நான் அந்த பிள்ளைய அபார்ஷன் பண்ணுற பிளானுக்கு வந்துட்டேன். ஓகே, சர்ச்சுக்கு வந்தா எங்கே ஆயிலும் ஆண்டவர் வசனத்தில் பேசும்போது அதை செய்யாதேன்னு சொல்லிடுவாரு அப்படின்னு யோசித்தேன். சரி, பிரசங்கத்தில் வரலன்னா கூட உங்களை பார்த்தா என் வாய் சும்மா இருக்காதே, ஒளறிடுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா அது செய்யக்கூடாதுமான்னு சொல்லுவீங்க. அதனால தான் வரலன்னா. இப்போ பாருங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் பாஸ்ட்டு பேச வேண்டியது இருக்கு. அப்போ நான் சொன்னேன், அப்படி ஏம்மா நெகட்டிவாக நினைக்கிறீங்க? ரெண்டு பொம்பளை பிள்ளைன்னு ஆண்டவர் தெரியாதா? இதை ஒருவேளை ஆண்டவர் ஆசீர்வச்சு உங்கள் ஆசையை நிறைவேற்றுற ஒரு பையனாக ஆண்டவர் தந்தால் கூடாதானே? ஆமாம், ஏற்கனவே அப்படி ஆசைப்பட்டு ரெண்டும் பொண்ணாக போச்சு, இப்போ மட்டும் பையனை தந்துடுவாராக்கும், தருவார்னு நம்புங்கம்மா. அப்போ நீங்கள் உறுதியாக சொன்னால் நான் நம்புகிறேன்னா நானாக மாட்டிக்குவேன்? சரி, வேறு வழி தெரியல, தருவார் நம்புமா. வாக்கு மாற மாட்டீங்களே, நானா வாக்கு தத்தம் கொடுக்குறேன். நான் ஒரு தைரியத்தில் சொல்லிட்டேன், செய்வாருமா போமா, உனக்கு பையன் தாமா போமா அப்படின்ட்டேன். நம்ம என்ன ஸ்கேன் பண்ணியா பார்த்தோம்? ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையில் நம்ம ஒரு பாசிட்டிவாக பேசணும், அவ்வளோதான். டெலிவரி டே வந்தது, அவங்க புருஷனை கால் பண்ணாரு, பாஸ்டர் குழந்தை பிறந்துருச்சு. யோ, என்ன பிள்ளைன்னு சொல்லியா, என்ன பிள்ளைன்னு சொல்லியா? அவருக்கு வந்து திக்கி பேசுவார், பாஸ்டர் பாப்பா 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 பையனான்னு சொல்லு. ஆமா பாஸ்டர், ஆமா பாஸ்டர். நீங்க என்ன பரிதாபமா பாக்குறீங்க? எனக்கு டெலிவரி ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு கஷ்டம் எனக்கு தானே, அது மட்டும் பொம்பளை பிள்ளைய பிறந்திருந்தா என்னை அவ உரிச்சு கொண்டிருப்பாள்ல. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அநேக நேரங்களிலே கர்த்தர் சித்தமும் கர்த்தருடைய விருப்பங்களும் தெரிஞ்சு செய்யாமல் அதுக்கு மாறாக ஒளிந்து மறைந்து நாம் செய்கிற அநேக தவறுகள், அநேக விஷயங்கள், அது தேவனுக்கு பிரியமில்லை. நம்ம இயேசுவை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, வசனம் 3 வாசிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். What is the powerful touch? வல்லமையான தொடுதல் என்று சொன்னோமே, வல்லமையான தொடுதல் என்றால் என்ன? வல்லமையான வாழ்க்கை என்றால் என்ன? வல்லமை நிறைந்த சூழ்நிலை என்றால் என்ன? Anything will be done by His will is powerful act. நாம் எதை செய்தாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்வோம் என்றால் அதுதான் வல்லமையான செயல். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க, நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. அவர் சித்தத்தின்படி சத்தம் கேட்டு நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா அது வல்லமையான செயல். அவர் பேசி கரெக்டாக கைட் பண்ணி நீங்கள் செய்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன மாதிரி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சிங்கன்னா அது வல்லமையான செயல். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா?
பிள்ளைகளுடைய கவனத்திற்கு, உங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை, உங்களுக்கு வரக்கூடிய பெண் ஆண்டவராலே முன்குறிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தால் அதுதான் வல்லமையான கல்யாணம். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? இல்லையா? உலகத்திலேயே நான் பேரழகியை கட்ட ஆசைப்பட்டேன்னா நீ பேரழகியை கட்டிக்கிட்டு நீ காவலுக்கு பேரழகி பின்னாடி காவலுக்கு சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் கர்த்தர் உனக்கு காட்டின பிள்ளைய கட்டினா அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இல்லை நான் ஒரு பேரழகனை நான் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பேரழகன் ஆஃபீஸ் போகும்போது நீயும் பின்னாடி போய் ஒளிஞ்சு பார்த்துட்ருப்பேன். இந்த டிவி நிகழ்ச்சியிலெல்லாம் இதை பற்றி காமனாக நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக பேசுகிறாங்க, நிஜமாக பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லி செய்கிறது எல்லாமே பவர்ஃபுல் ஆக்ட், வல்லமையான செயல். அதுதான் இயேசுனுடைய தொடுதல், ஒரு வல்லமையான தொடுதல் என்பதற்கு என்ன காரணம்? தேவ சித்தத்தின்படி அவரும் தொட்டார். அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக பொருந்துதா? சித்தமானால் எனக்கு இது தாரும். ஆம், எனக்கு சித்தம் உண்டு, நீ இதை தாராளமாக பெற்றுக்கொள். அப்போ நீங்கள் தேவ சித்தம் கேட்கும்போது ஆண்டவர் பக்கமாக தேவ சித்தம் தான் என்று சொல்லி ஒன்றை வழங்குவார் என்றால் அது வல்லமையான செயல். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. மிக 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 வல்லமையான செயல். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ரொம்ப தூரம் பயணம் செய்து வந்து விட்டோம். தேவ சத்தம் கேட்காமல், தேவ சித்தம் அறியாமல் நீண்ட தூரம் பயணம் செய்து பழகிவிட்டோம். சிலருக்கு இது எப்போதோ அனுபவித்த, எப்போதோ சாப்பிட்ட ஒரு பதார்த்தம் போல் லேச தோன்றுகிறது அல்லவா? நினைப்பூட்டுகிறார் ஆண்டவர், திரும்பு, தேவ சத்தத்திற்கு திரும்பு, தேவ சித்தத்திற்கு திரும்பு. ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். 4th வசன வாசிங்க பாப்போம். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். Give special attention to commandment. Jesus remind Moses commandment. ஆண்டவர் எப்போது கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் தருகிறவர். மத்தேயு 22:37 என்ன சொல்கிறது வாசிங்க. அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு கட்டளை என்பது என்ன? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு. அப்போ முழுமையாக ஆண்டவரை சேவிப்பது நியூ டெஸ்டமென்ட் கமாண்ட்மெண்ட். முழுமை, அரைகுறையாக அல்ல, அல்ல, அல்லவே அல்ல. சம் பிலீவர்ஸ் நாட் நோயிங் கமாண்ட்மெண்ட்ஸ். சபைக்கு வருகிற விசுவாசிகளிலே அநேகருக்கு கமாண்ட்மெண்ட்டே தெரியல, கட்டளை என்னன்னே தெரியல. சில விசுவாசிகள் இருக்கிறார்கள், சம் பிலீவர்ஸ் நாட் கேர் அபவுட் கமாண்ட்மெண்ட்ஸ். அவங்களுக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சிலருக்கு கவலையே இல்லை, கமாண்ட்மெண்ட் இருந்தால் இருந்துட்டு போகட்டும். பாஸ்டர்ஸ், நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்காக, தசம பாகங்களுக்காக ஊழியம் செய்ய தேவன் எங்களை அழைக்கவே இல்லை என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது புரியுது? நிறைய பேர் அது விளங்குறது இல்லை. நாட் ஃபார் ஆஃபரிங், நாட் ஃபார் டைட், நாட் ஃபார் யுவர் சப்போர்ட். ஊழியம் என்பது அதெல்லாம் அடிப்படையான நோக்கம். தேவனுடைய ஜனங்களை எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்? தேவ பாதத்தில் சேர்க்கணும். சம் ஆர் சீரியஸ் அபவுட் காட்ஸ் கமாண்ட். ஒரு சிலர் தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய விஷயங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு
சீரியஸா இருக்கிற விசுவாசியா இருக்கிறது தான் தேவனுக்கு இஷ்டம். சொன்னாரு, இதை ஒருவருக்கும் சொல்லாமல் அவர் விளம்பரம் தேடல. ஆனாலும் மோசே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் சினகாகுக்கு, சினகாக் லைஃபுக்கு. ஒரு மோசே கொடுத்த கட்டளை முக்கியம். நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஒரே சட்டம் என்ன? எல்லாத்தையும் உள்ளடக்கியது. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு என்ன செய்ய? அவரை சேவிக்க வேண்டும். ஸோ முழுசா ஒரு வரியிலே சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரை முழுமையாய் நேசிப்பவர்கள் தேவை. தங்கள் தேவைக்காக ஆண்டவரை நேசிப்பவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய தேவையை நிறைவேற்றும்படி ஆண்டவரை நேசிப்பவர்கள் உண்டு. இதுல நீங்கள் எந்த ரகம்? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது ஆண்டவரை தங்களுக்கு பயன்படுத்திக், ஆண்டவரே எனக்கு சுகம் இல்லை, சுகம் வேணும், ஓகே. ஆண்டவரே எனக்கு பணம் இல்லை, பணம் வேணும், ஓகே. ஆண்டவரே எனக்கு வீடு இல்லை, வீடு வேணும், ஓகே. ஸோ என்னென்ன வேணும் வேணும்னு கேட்குறீங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்காக நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு. ஆனால் முழுமையான அன்பு அதல்ல. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. எத்தனை பேர், ஆண்டவரே உமக்கு நான் தேவை, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? எப்படி அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். மகனே மகளே, நீ என்னுடைய வேலைக்கு தேவை, முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் முழுமையாய் அர்ப்பணிப்பீங்க? நம்முடைய சபையிலே அர்ப்பணிப்பை பற்றி எப்போது மூன்று குறிப்புகளை சொல்லுவோம். ஒன்று, யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? சபைக்கு. மூன்றாவது, எதற்காக? இதில் உங்களுக்கு இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். எதற்காக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? இவர்தான் என் தெய்வம், இவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். ஸோ அவர் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் நான் கட்டுப்படுவேன் என்பதுதான் அந்த அர்ப்பணிப்பு. சபை, உலகத்தில் நிறைய சபை இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லோக்கல் சபை இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தது யூனிவர்சல் சர்ச். அந்த யூனிவர்சல் சர்ச்சில் நம்ம எப்போ சந்திப்போம்? இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது சந்திப்போம். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒரு லோக்கல் சர்ச்சில் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சபையில் ஏதோ ஒரு சர்ச்சில் நீங்கள் மெம்பராக இருக்கணும். அந்த சர்ச்சுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் அந்த சர்ச்சுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அந்த சர்ச்சை நீங்கள் நேசிக்கணும். உளமாற சொல்ல வேண்டும், இது என்னுடைய சபை என்று மனதார சொல்ல வேண்டும். நான் சும்மா அங்கே போயிட்டு இருக்கிறேன்னா நீ ஒரு சும்மா விசுவாசி. நீ சும்மா விசுவாசியை வச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அர்ப்பணிப்பில்லாத ஒரு விசுவாசியை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் சபையில் ஒரு சும்மா விசுவாசியாக இருக்கக்கூடாது, கமிட்டடாக இருக்கணும். அதுதான் சொல்கிறது, commit your life to your church. ஏ சபைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்? இது என்னுடைய சபை, என்னுடைய சபையில் எனக்கு பொறுப்பு இருக்கு, என்னுடைய சபையில் எனக்கு உத்தரவாதம் இருக்கு, என்னுடைய சபையில் எனக்கு ஊழியம் இருக்கு, என்னுடைய சபையில் நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்கு, என்னுடைய சபை. 10-20 லேடிஸ் நிறுத்திட்டு அதில் அவங்க யாருன்னு கேட்டா என்னுடைய மனைவின்னு சொல்லணும். யாரு? உங்க மனைவியை பார்த்து அது என்னுடைய மனைவின்னு சொல்லணும். ஏன்? அவங்க தான் உங்கள் மனைவி. மொத்தத்தில் சொல்ல முடியுமா? அதுபோல் என்னுடைய சபை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? ஜெபிக்கும் போது கூட சில நேரம் இப்படி ஜெபிப்பாங்க, எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், இரிட்டேஷனாக இருக்கும், அந்த மாதிரி ஜெபம். ஆண்டவரே இந்த சபையிலே, இந்த சபையிலே அதே ஆள் அம்மாவுக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறேன். அது உன்னுடைய தாயார்னு உனக்கு அக்கறை இருக்கு, ஏன் ஜெபம் பண்ணலாமே? ஆண்டவரே இந்த அம்மாவுக்காக, ஆண்டவரே இந்த அம்மா சிக்கா இருக்கிறாங்க, இந்த அம்மாவை கொஞ்சம் குணப்படுத்தி விடுங்க, சொல்லேன் பார்ப்போம். அப்ப நீ எவ்வளவு மாம்சமான ஆளு, உன் சொந்தத்துக்கு கொடுக்குற அக்கறை
உன்னுடைய மாம்சீக சொந்தங்களுக்கு வச்சிருக்கிற முக்கியத்துவம், சபை மேலே துளி கூட உனக்கு இல்லைனா நீ உன்னால சபைக்கு ஒரு கடுகளவு கூட பிரயோஜனம் இல்லை தானே? கமாண்ட்மெண்ட்ஸ் பாஸ்டருக்கு அர்ப்பணிங்கன்னு சொன்னா, ஏதோ உங்க வாழ்க்கை முழுவதும் எல்லாத்தையும் விட்டுட்டு பாஸ்டர் வீட்லயே சேவை செய்யறது கூப்பிடுறோன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, அதல்ல. ஒரு சர்ச்சில் ஒரு மினிஸ்ட்ரினா, மினிஸ்ட்ரியில் ஒரு மினிஸ்ட்ரி டீமில் லீடராக இருப்பது யார்? பாஸ்டர். நீங்கள் அர்ப்பணித்தா தான் உங்களுக்கு ஊழியம், நீங்கள் கீழ்ப்படிச்சா தான் உங்களுக்கு ஊழியம். அடுத்து உங்களை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கணும். கரடு முரடாக வர்ற உங்களை கரடு முரடாகவே பயன்படுத்த முடியாது. உங்களை ஷேப் பண்ணுற வேலையை உருவாக்கப்பட்ட ஊழியர்கள் உங்களை உருவாக்குவார்கள். ஒன்னா ஒன்னா ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கு நீங்க கமிட் பண்ணணும், ஷேப் ஆகணும். நீங்க எல்லாமே கரைச்சு குடிச்சிட்டு வந்து தப்பில்லாம செய்யற மாதிரி என்ன தொடக்கூடாதுன்னா அதுக்கு பேர் ஊழியம் இல்லை. அதுக்காக தான் கமிட்மெண்ட். இந்த மூன்று விஷயத்தை அநேகர் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாகவே இதை சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? புரிஞ்சா கைவர்த்தி காட்டுங்க பாப்போம். ஐயா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல்னா எனக்கு இப்போ புரியுதுன்றவங்க நல்லா கை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரைட்டு. சபைக்கு ஒப்பு கொடுக்கறேன்னா எனக்கு புரிஞ்சிச்சுன்றவங்க கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹாலலூயா. ஊழியருக்கு ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது விளங்குனா சொல்லுங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? செயின்ட் ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன். ஓகே, சென்ட் ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறீங்க. இப்போ அங்கே வந்து சென்ட் வெஸ்டி ஸ்கூல் பிரின்ஸிபல் நிற்கிறாரு, அல்ஃபா ஸ்கூல் பிரின்ஸிபல் நிற்கிறாங்க. ராணி உங்கள் ஸ்கூல் பேர் என்ன தெரியல? ஆர்ச்சர்ட் ஸ்கூலா? ஆச்சாரியா ஸ்கூலு, ஆர்ச்சர்ட் ஸ்கூலு பிரின்ஸிபல் நிற்கிறாங்க. நீங்கள் எந்த பிரின்ஸிபல் சொல்கிறது கேட்பீங்க? ஆர்ச்சர்டு கேட்குறேன். எந்த பிரின்சிபல் சொன்னா நீங்க கேட்பீங்க? ஆர்ச்சர். அதுதான் கமிட்மெண்ட். நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கலாம், தெரிஞ்சவங்க எல்லாரும் பாஸ்டர் இல்ல, வீட்டுக்கு வந்து போறவங்க எல்லாரும் பாஸ்டர் இல்ல. உங்களுடைய ஆத்மாக்களுக்கு உத்தரவாதியா இருக்கிறது யாரு? உங்களுக்கு உடம்பு முடியலன்னா கண்ணீரோட பாரத்தோட ஜெபம் பண்றது யாருங்க? நீங்க அதை யோசிங்க. நீங்க சிக்கப்பட்டு போராடிட்டு இருப்பீங்க, மற்ற பாஸ்டர்ஸ் எல்லாம் சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. உங்க பாஸ்டருக்கு தான் வலி இருக்கும். ஏன்? என்னுடைய காங்கிரிகேஷன்ல ஒருவர் சிக்கா இருக்காரு. உங்களுக்கு தான் பாஸ்டர் வலி தெரியாத, உங்களுக்கு தான் பாஸ்டருடைய அன்பு புரியாத. நாம் அன்பு கூர்ந்தாதான் நம்மளும் அன்பு கூர்றவங்களை தெரியும். நம்ம யார் மேலையுமே உண்மையான அன்பு இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்? அவங்களும் நம்மளை மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். அப்படி தானே நம்ம வாழ்கிறோம். இல்லை, கமிட்மெண்ட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்மளோட தினந்தோறும் பேசலைன்னா கூட நம்ம ஸ்ட்ரீட்டில் வாழ்கிறவங்க கூட நம்ம மேலே அன்பாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு ஏரியான்ற அன்பு. ஆமாவா இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், ஒரு இந்து கல்யாணம். அந்த இந்து கல்யாணத்துக்கு போயிருந்தபோது இந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஸோ என்னைய என்னையும் அம்மாவையும் பார்த்தோன்னே, வாங்க வாங்க வாங்க. நிறைய பேர் தெரியாது என்ன அப்படின்னா, வாங்க நம்மெல்லாம் ஒரு ஏரியா இல்லை, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே போய் கிஃப்ட் கொடுக்கலாம் வாங்கன்னு அவ்வளோ பேர் எங்களை ஏற்றிட்டு போனாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொல்கிறேன், ஒரு ஏரியாவில் வாழ்கிறவங்க கூட அன்பாக இருக்கிறாங்க. எல்லா வாரமும் சந்தித்து எல்லா நல்லது கட்டத்துலையும் ஒன்று கூடுற விசுவாச மக்கள், அந்த அன்பு இல்லைன்னா எப்படி? புரிந்து கொள்ளணும். கமாண்ட்மெண்ட். மோசையிட்ட கட்டளையை நிறைவேற்றணும். எல்லாரும் கட்டளையை நிறைவேற்றுகிற மக்களை நம்ம மாறிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக என்ன டச் கிடைக்கும்? த பவர் ஆஃப் ஹிஸ் டச். இன்றைக்கு நமக்கு தேவை அவருடைய வல்லமையான தொடுதல். எளிமின்று ஜெபிப்போமா?
குயவனே குயவனே படைப்பின் காரணனே களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வேறுமையான பாத்திரோ பலகீனங்களை மாற்றுவார், சுகவீனங்களை மாற்றுவார், மனச்சோர்வுகளை மாற்றுவார். God is able to rebuild you. மறுபடியும் ஆண்டவர்களை கட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். Speak in tongues. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க, நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஓ அபிஷேகத்திலே அந்நிய பாஷையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏன் அபிஷேகம் பெற்ற நீங்க அந்த அபிஷேகத்தை இழக்கிறீங்க? இழக்காதீங்க. வாய்களை திறந்து ஸ்பீக்கிங் டங்ஸ் பேசுங்க, பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தட்டும், ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கட்டும். ஓ ரபா பாபா பா ரபா 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 லபா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் புதுப்பிக்கிறார் உங்கள் சரீரத்திலே. ஒரு புதுப்பித்தலை தேவன் ஏற்படுத்துகிறார் உங்கள் ஆவியிலே. ஆண்டவர் புதுப்பித்தலை ஏற்படுத்துகிறார்.
ra ba 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 ra ba ra ba la ba ra ba ra ba o ra ba 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 o ra ba 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 o ra ba la ba ra ba la ba ra ba ra ba ra ba ra ba o ra ba ra ba ra ba la ba sha ta ra ba o ra ba ra ba ra ba ra ba o ra ba ba ra ba la ba ra ba la ba ra ba o ra ba ra ba ra ba la ba ra ba ra ba ra ba la ba sha ta ra ba o ra ba 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 ra ba la ba ra ba la ba ra o ra ba 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 ra o ra ba la ba ra ba la ba ba la ba ra ba la ba o ra ba ra ba la ba ra ba ra ba ra o ra ba 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 ra ba ra ba ra o ra ba ra ba ra ba தேவனுடைய ஜனங்களே, உங்களை சுற்றிலும் சூழ்நிலையை கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். பரிசுத்த சூழலை நன்கு வைத்துக் கொள்ளுங்கள். அன்பின் சூழ்நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கள்ளம் கபடமில்லாத ஒரு அன்பின் சூழ்நிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிறர் மீது அக்கறையும் கரிசனையுமாயிருங்கள். கர்த்தர் கண்டிப்பாய் திரளான ஜனங்களை உங்கள் மூலமாய் தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு வருவார். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும், எத்தனை அனுகூலமற்ற சூழ்நிலை இருந்தாலும், தேவ சித்தத்திற்கு மட்டும் முதலிடம் கொடுங்க. அப்போது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். மட்டும் அல்ல, தேவ சித்தத்தின்படி எதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதோ அதுவே வல்லமையான செயல். வாழ்க்கையிலே வல்லமையான செயல்களுக்காக காத்திருங்கள். அவர் சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே வல்லமையான செயல்களை நடப்பிப்பாராக. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.